ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓமை தெய்வமே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்னோடய பூஜை அறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சிலைகள்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அவரோட வந்துட்டு இந்த குட்டி கிருஷ்ணா ஒருத்தர் இருக்கார் பாருங்க. இவர் வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஒரு லக்கியாக இருந்திருக்கார் தெரியுமா, என்னோடய ஒவ்வொரு விஷயங்களையும் இவர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை எப்படி நான் எங்கே வாங்கினேன், என்ன மாதிரி எனக்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தியா, இன்னைக்கு வந்துட்டு இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுங்க. இது முன்னாடியே போட்டிருக்கணும் இந்த வீடியோ, சாரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு வாட்டி மீனாட்சி அம்மன் கோயில் போகும்போது அந்த தூணில் இருக்க கிருஷ்ணா வந்துட்டு, தூண்களில் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. மீனாட்சி அம்மன் சுவாமி சந்நிதி இருக்கு இல்லையா, சுவாமி சந்நிதி சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய அந்த சுவாமி சன்னதிக்கு ஆப்போசிட்ல வந்து சிலைகள் இருக்காங்க, நிறைய தூண்கள்லையே. அதுல ஒரு கிருஷ்ணாவா தான் இவங்க இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நான் ஒரு வாட்டி போயிட்டு ஏதோ ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, அது வந்துட்டு வேண்டிட்டு வந்தேங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு கிருஷ்ணா வந்துட்டு நான் பெருசா வந்துட்டு கும்பிட்டு பழக்கம் இல்லை, வேண்டிட்டு வந்தா அது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுங்க. அப்போ வந்து சரி அப்படியே விட்டுட்டு, அதுக்கு பின்னாடி பாருங்க, இந்த கிருஷ்ணா வந்து என்கிட்ட 15 வருஷம் ஆச்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வந்துட்டு ஒரு கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல சரி பெங்களூர் வந்திருந்தோம் நாங்கள் அந்த டைமில். அப்போ வந்துட்டு இஸ்கான் டெம்பிள் போயிருந்தோம், அங்கே கிருஷ்ணா இருக்காங்க இல்லையா. அப்போ போயிருக்கும் போது அங்கே பொதுவாகவே எனக்கு இந்த கோயிலுக்கு போகும்போது ஏதாச்சும் வாங்குற பழக்கம் இருக்குங்க, அதாவது சாமி ஃபோட்டோ சிலைகள் இது மாதிரி ஏதாச்சும் வாங்குற பழக்கம் இருக்குது. அப்போ நான் போயிருக்கும்போது என்னோடய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோ சிலைகள் எல்லாமே இது மாதிரி வாங்கினது தான். அந்த மாதிரி நான் வாங்கும்போது சாவி குத்துல இருந்தவர் தான் இந்த கிருஷ்ணா. அப்போ வந்து இந்த கிருஷ்ணா வந்துட்டு நான் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் வந்துட்டு எனக்கு ஒரு சக்ஸஸாக நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு விஷயமா போகிறோம், பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸாக நடக்க ஆரம்பிச்சு. தொடர்ந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது சாவி குத்து வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தேன், அந்த சாவி அதில் மாட்டி. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 4-5 வருஷத்தில் அந்த சாவி கொத்துல இருக்கும் வளையம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால என்ன செஞ்சுட்டேன், அப்படியே வந்துட்டு இவர் வந்துட்டு அங்கங்கெல்லாம் போட எனக்கு மனசு இல்லை, அலமாரிலேயோ அங்கங்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு என்னோட பூஜை அறையில வச்சுட்டேங்க. வச்சுட்டு அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணுமா, போயிட்டு இவர் முன்னாடி நின்றுட்டு வேண்டணும் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே அந்த காரியம் சக்சஸா நடக்கிறது என்னால உணர முடிஞ்சு. அதனால பாருங்க, இவர் வந்துட்டு என்னோட கற்பகிரகமான என்னோட பூஜை அறையிலே வச்சுட்டேங்க. மற்ற தெய்வங்களோட சேர்ந்து இவருமே இப்போ என்னோட பூஜை அறையில் இருக்காரு. இந்த தட்டுகள்லாம் தட்டில் வச்சுட்டு போய் பார்த்தீங்களா, குட்டி குட்டி சிலையாக பூஜை அறையில் அந்த சிலைகளோட இவரும் இருப்பார். இவருக்குமே தினமுமே நான் மற்ற தெய்வங்களோட கழுவிட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சு டெய்லி பூ வச்சு நைவேத்தியம், மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் பொதுவாக வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இவருக்கு நைவேத்தியம் வச்சு நான் தினமுமே நான் வந்து சாமி கும்பிட்டு வரேங்க. இவர் வந்துட்டு ஆக மொத்தம் இவர் என்கிட்ட வந்த பின்னாடி என்னோடய லைஃப் வந்துட்டு ரொம்பவே மாறி இருக்கு. என்னோடய லைஃப் வந்துட்டு நல்ல ஒரு லக்கியாக மாறி இருக்கு. ஒரு சொல்லுவாங்க இந்த மாதிரி குழலுவதும் கிருஷ்ணரை வந்துட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லைங்க. இவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான கிருஷ்ணா. என்னோட பாட்டி ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த குழலுவதும் கிருஷ்ணர் வந்து ரொம்ப லக்கியானவர், நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்களை ஊதி தள்ளிடுவார். அதனால பாருங்க, இந்த லக்கி கிருஷ்ணா வந்துட்டு என்னோட லைஃப்பில் வந்த பின்னாடி எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப லக்கியாக நடந்திருக்குங்க. உங்ககிட்ட இந்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.